நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சீனிவாசன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, இரவும் பகலமாக உழைத்து விவசாயம் செய்து நெல் மூட்டைகளை ஒழுங்குமுறை நெல் கொள்முதல் விற்பனை கூடத்தில் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் அனைத்தும் சமீப காலத்தில் 2-3 நாட்களாக தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக விவசாயிகள் கொண்டு வந்த அனைத்து நெல் மூட்டைகளும் நனைந்து நெல் அனைத்தும் முளை கட்டியது. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை அடைந்துள்ளார்கள். இந்த ஆளும் அரசு இந்த ஒழுங்குமுறை நெல் கொள்முதல் விற்பனை கூடத்தில் சரியான முறையில் மேற்கூரை அமைக்காத காரணத்தினால் நெல் மூட்டைகள் அனைத்தும் மழையில் நனையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஆளும் அரசு பெரும் மெத்தனை போக்கை கொண்டு அலட்சிய காரணத்தினாலும் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை அடைந்துள்ளார்கள். இதனை கருத்தில் கொண்டு இது போன்ற தவறுகள் இனியும் நடக்கக்கூடாது. இதை இந்த ஆளும் அரசு ஆட்சியாளர்கள் இதை எந்த ஒரு தாமதமின்றி உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரியும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிதி சரியான நிதியை வந்து அவங்களுக்கு அளிக்க வேணும். பண அதாவது நெல் மூட்டைக்கான சரியான விலையை வந்து உடனடியாக தாமதமின்றி அளிக்க வேண்டும் என்று நாம் தமிழ் கட்சி உறவுகள் தேவப்பண்டாளம் தற்காலிக ஒழுங்குமுறை நெல் கொள்முதல் விற்பனை கூடத்தில் நாம் தமிழ் கட்சி உறவுகள் கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட உறவுகள் ரிஷந்தின் தொகுதி சங்கராபுரம் தொகுதி இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தன. அந்த கலப்பினை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவு கொள்ள போகலாம். நிலையமே நேரடி கொள்முதல் விற்பனை நிலையமே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே